ஸ்ரீ மாத்ரே நமக வேதி உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இன்றைய ராசி பலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் அஷ்டமி திதி காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி அமிர்த சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு செவ்வாய் சந்திரன் மிதுனத்தில் சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் துலாமில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி தைரியமும் தெம்பும் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் செவ்வாய் ஆட்சிபலத்தோட ராசியில் இருக்காரு சுகஸ்தான அதிபதியான மனோகாரகன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்குண்டான தைரியமும் மனோதிடமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சுகஸ்தானமான நான்காம் அதிபதி ராசியில் இருக்கார் அந்த நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது இதனால உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகமான வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அந்த கிரகங்களுக்கு விரையாதிபதி செவ்வாயின் பார்வை குருவின் பார்வை மற்றும் சனியின் வக்கர பார்வை இருக்குது மனசில் அதீதமான தைரியத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஜென்ரலாக மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் பயத்தை ஏற்படுத்துவார் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் இப்போ சனி பார்வையும் குரு பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சூரியனுக்கு இருக்கிறதுனால அந்த பயமே உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு இதனால் வரை தடைகளை தந்து கொண்டிருந்த சில அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு மனதில் கவலைகள் இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது வியாபாரிகளுக்கும் சரி உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி வளர்ச்சியை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் இடத்து புதன் சூரியன் சேர்க்கையானது அறிவுத்திறனை வெளிப்படுத்தி வார்த்தைகளால் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அஷ்டமசனி இதுநாள் வரை கெடுதலை கொண் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவரே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கெடுபலன்கள் குறைந்து அஷ்டமசனியே பாதிப்புகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி பதவி உயர்வு ஏற்படும் நாள் கடக ராசி ராசிக்கு ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வயிற்று குழப்பம் ஏற்படும் உடல் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து அஃபீஷியல் சைடில் ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் வர்றதுனால அது உங்களால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மனசும் உடம்பும் ஒத்துழைக்காத சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் சப்தமஸ்தானத்தில் சனி இருந்து கொண்டு உங்களுடைய நான்காம் இடத்தையும் ராசியையும் பார்க்கறதுனால ஏற்படுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது அதற்கு காரணம் சனி கெடுதலை தர கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறார் தான் அதனால உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகத்தில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் ஒரு விதமான நன்மையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளியூர் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம் அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாக்ய குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிறாரு நல்ல விஷயங்களை தரக்கூடிய வகையில் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சஞ்சலம் மிகுந்த நல் சிம்ம ராசி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் அந்த விரயாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது தந்தைக்காக செலவுகளை ஏற்படுத்தும் உங்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகளை ஏற்படுத்தும் இந்த செலவுகள் உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல பலத்தோடு இருக்காரு அவருக்கு சனியின் வக்கர பார்வை அப்படிங்கிறது குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறு குழப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கு என்று இன்று உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற சண்டைகளை சண்டைகளுக்காக கொண்டிருக்கும் நாள் கன்னி ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை முன்கோபத்துடன் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பேசுகிறதே கோபமாக இருக்கும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமான வார்த்தைகளினால் உங்களுக்கு குடும்பத்தில் அவப்பெயர் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் உங்களின் மேல் ஒரு பரிதாப எண்ணத்தோடு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி கோபப்பட்டு உடம்பை கெடுத்துக்கிறியா அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருந்தாலுமே குழந்தைகளின் செயல்பாடுகளில் வக்கரத்தன்மையையும் குதர்க்கத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்து உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் அந்த குதர்க்கத்த கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் செயல்பாடுகள் சற்று குதர்க்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் அனைத்தும் விமர்சனத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால என்னதான் மனக்கசப்பு இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவீர்கள் இளைய சகோதரர்களும் சரி மூத்த சகோதரர்களும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எட்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறது வந்து உங்களின் வாயாலேயே உங்களுக்கு எதிரிகளை கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் நாள் துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ராசிநாதன் சுக்ரன் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது நன்மைகள் பல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கின்ற அதே வேளையில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மூத்த அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகள் காரணமாக இருப்பார்கள் நான்காம் இடத்து அதிபதியான சனி வக்கரமாக நான்காம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறது உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நன்மையை தரும் ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அதை ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டாங்க அவர்களின் புரிதல் குறை புரிதல் குறைபாடு காரணமாக உங்களின் மேல் வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படும் நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் விருச்சிக ராசி ஆறாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்திருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு சாதகமாக மாறும் கடன் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால் அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் மூன்றாம் இடத்து சனி பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றார் ஐந்தாம் இடத்து குரு வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி பதவிக்கு உண்டான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கார் அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்செய்திகளும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சாதகமான நாளாக இருக்கும் என்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கின்ற பூரிப்பு ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி குழந்தைகள் விஷயத்தில் விட்டுக்கொடுக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது குழந்தைகளின் பிடிவாத குணம் இன்று அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் குறைவு அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசு இயந்திரத்துக்கு சப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க பிரைவேட்லேயோ தனியாருக்கோ சப்ளை பண்றதா இருந்தா அது அந்த அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது ஆனால் நஷ்டத்தையும் கொடுக்காத வகையில் இருக்கு வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று படபடப்பும் எரிச்சலும் ஏற்படுகின்ற மன உளைச்சலை தரக்கூடிய சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்து சூரியன் புதனுக்கு ராசிநாதன் குருவின் பார்வையும் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சனியின் வக்கர பார்வையும் இருக்கிறது மட்டுமல்லாமல் விரைய செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகளுக்காக விரயங்கள் ஏற்படுவதென்ற சங்கடமும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நாள் மகர ராசி நான்காம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நேர்மையை கடைபிடிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது மில்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டென்ஷனான நாளாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி இருக்குது படபடப்பு ஜாஸ்தி இருக்குது பதற்றம் சூழ் பதற்றம் சூழ்கின்ற வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இடித்துரைக்கும் சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய தப்ப இடைத்துரைத்து உங்களை திருத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் வெற்றிகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற சங்கடமான நாள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறுவதற்கோ வீட்டை மாற்றுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள் கும்பராசி மூன்றாம் இடத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இன்றைக்கி நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால முயற்சி திருவனையாக்கும் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் புதிய வரவுகள் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான ஒரு சாதகமான பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு அறிவுக்கடன் கடன் வாங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்குண்டான வெற்றிப்படிகளை அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுவதற்கும் எதிர்பாலின நண்பர்களின் உதவி கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெரு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படும் நாள் மீன ராசி இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதே வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது படப்படப்போடு பேசுகிறீங்க அதனால் உங்கள் எதிரிகள் சற்று கோபத்துடன் பேசுவதற்கு வாய்ப்பு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கையானது உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அறிவுக்க அறிவுத்திறன் வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்றது அதனால் நன்மைகள் ஏற்படும் நான்காம் இடத்து சுக்ரன் சுகங்களை அதிகப்படுத்தி வளர்ச்சியை தருவதற்கும் புதிய இடத்தில் வேலையில் சேருவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சனி பகவானின் செயல்பாடுகள் நற்பலன்களை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதமும் வெளி வட்டாரத்தில் எதிரிகளுடன் வாக்குவாதமும் ஏற்படுகின்ற சங்கடங்கள் இருந்தாலும் வளர்ச்சிக்குண்டான நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்